வணக்கம் இது காதல் கனவுகளின் மீண்ட சொர்க்கம் நீ எனக்கு எழுதி வாசிப்பது உங்கள் லக்ஷ்மி எல்லா பகுதிகளையும் தவறாமல் கேட்க செய்யுங்கள் பகுதி பேப்பரை அதிர்ச்சியில் விரைத்து நின்றான் அவனின் நிலையை பார்த்த பாட்டி தம்பி என்னாச்சு என்று கலவரத்துடன் கேட்க பாட்டி எனக்கு தெரிஞ்ச பொண்ணு விபத்தில் செத்துட்டான்னு போட்டிருக்காங்க என்று மகேஷ் சொல்லி முடிக்கும் முன் அவன் குரல் உள் சென்றிருந்தது ஐயோ கடவுளே என்ன தம்பி சொல்றீங்க என்று தவிப்புடன் பாட்டி கேட்க பாட்டி நான் கொஞ்ச நேரம் தனியா இருக்கேன் என்று தன் அறைக்குள் சென்று விட்டான் அவனுக்கு எங்கு அந்த பாட்டி முன்விழிகளில் இருந்து நீர் வழிந்து விடுமோ என்று பயம் தோன்ற தன் அறைக்குள் புகுந்து கொண்டான் அவன் தாத்தா வழக்கமாக அமரும் ஈசி சேரில் அமர்ந்தவனுக்கு அவன் கண் முன்னால் திரையாக மதுவந்தி தோன்றினாள் மது நீ ஏண்டி என்னை சந்திச்ச இப்போ ஏண்டி என்ன அள வைக்கிற நீ என் கூட கொஞ்சம் நேரம்தான் இருந்த ஆனால் உன்னோட வாசம் உன்னோட ஸ்பரிசம் உன் முகம் உன் குரல் அதை இந்த ஜென்மத்தில் என்னால் மறக்க முடியாது அன்னைக்கு காலையில் விடிஞ்சதும் உன் வீடு எங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக என் மனசை உன்கிட்ட புரிய வைக்க நினைச்சேனே பாவி ஏட இப்படி என்னை விட்டுட்டு போன என்று மகேஷ் புலம்ப அவன் கண்களில் இப்போது தடையில்லாமல் கண்ணீர் ஊற்றெடுத்தது கண்களில் கண்களைத் துடைத்தவனுக்கு வாழ்க்கையே சூன்யமாக தோன்ற தம்பி தம்பி என்ற பாட்டியின் குரல் அவனை சுயநினைவு பெறச் செய்தது லேசாக முகம் கழுவி என்ன பாட்டி என்று மெளிதாக மகேஷ் வினவ தம்பி உங்க மொபைல் ரொம்ப நேரம் அடிச்சுக்கிட்டே இருக்கு இந்தாங்க என்று கொடுக்க தன் தாயாகத்தான் இருக்கும் என்று எண்ணினான் அவன் இந்த நிலையில் தன் தாயிடம் பேசினால் அவர் எளிதில் அவன் மனதை கண்டறிந்து விடுவார் நேற்று இந்நேரம் அம்மா உங்களுக்கு சூப்பர் மர்மகளை நானே கண்டுபிடிச்சிட்டேன் என்று சந்தோஷமாக அறிவிக்க வேண்டும் என்று எத்தனை கற்பனை செய்திருந்தான் இன்று எல்லாமே தரைமட்டமாகிவிட்டது பாட்டி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்று கேட்க சொல்லுங்க தம்பி இல்லை பாட்டி அம்மா கிட்டே நீங்களே உங்கள் ஃபோன்ல இருந்து தம்பி மீட்டிங் போகும்போது வீட்டிலே ஃபோனை விட்டுட்டு போயிடுச்சு தம்பி நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிடுறீங்களா என்று பணிந்து கேட்க சரி தம்பி எனக்கு உங்கள் நிலமை புரியுது நீங்கள் கவலைப்படாதீங்க நான் சொல்லிடுறேன் என்று முடிக்கும் போதே அவன் ஃபோன் மறுபடியும் சினுங்க இந்த முறை ஆதி அழைத்திருந்தான் மகேஷ் அவன் அறைக்கு சென்று ஆதியிடம் பேசத் தொடங்கினான் என்னடா மச்சா உன் ட்ரீம் கேர்ளோட டூஏட் பாடி முடிச்சாச்சே முடிச்சாச்சா என்று ஆதி துள்ளலாக கேட்க மகேஷால் அவனுக்கு பதில் கூற முடியாமல் போனான் இல்லடா என்று அவன் தயங்க என்ன மகேஷ் என்னாச்சு உடம்புக்கு ஏதாவது முடியலையா என்று ஆதி வினவ இல்லடா மதுவந்தி நேத்து காலையில் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாலாம் என்னடா சொல்கிற நம்பவே முடியல ஆக்சிடெண்டில் சாகர வயசாடா அவளுக்கு என்று ஆதி வருந்து கேட்க அப்போது தான் மகேஷுக்கு ஒன்று உரைத்தது இது ஏன் விபத்தாக இருக்க வேண்டும் அவளை தேடித்தான் நேற்று ஒரு பெரிய ரவுடி கூட்டமே வந்ததே ஒருவேளை இது அவர்களின் கைவரிசையாக இருக்குமோ என்று தோன்ற மகேஷுக்கு அவர்களை இப்போது கொன்று குவிக்க வேண்டும் போல் ஒரு வெறி தோன்றியது டேய் மச்சான் என்னடா அமைதியாயிட்ட மகேஷ் பேசுடா என்று தோழனின் அமைதி கண்டு ஆதி நடுங்க ஆதி எனக்கு இப்போதான்டா ஞாபகம் வருது நான் நேத்தே சொன்னேன்ல அவளை ஒரு ரவுடி கும்பல் விரட்டிட்டு இருந்ததுன்னு இது அவங்க பண்ண வேலையாத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பாவம்டாவா நேத்தே அவங்கள பார்த்து அவ அப்படி நடுங்கனா தெரியுமா இறக்கமே இல்லாம என் தேவதைய கொண்டுட்டாங்கடா நான் அவங்கள கண்டிப்பா சும்மா விட போறதில்லை என்று மகேஷ் உணர்ச்சிகளின் கொந்தளிப்பில் பேச இப்போது ஆதிதான் நடுங்கி போயிருந்தான் டே மகேஷ் அவ யாரு என்னன்னே உனக்கு தெரியாது அவளுக்காக நீ இப்படியெல்லாம் பேசுறது ரொம்ப தப்புடா அப்புறம் அவளை போட்டவங்க ஒன்னையும் குறிவிச்சுட்டு போறாங்க அம்மாக்கு தெரிஞ்சா அவ்வளோதான் என்று அவன் எச்சரிக்க போடா அவள் யாருன்னு தெரியாம இருக்கலாம் ஆனா ஒருத்தவங்க நம்ம மனசை இடம் பிடிக்கிறதுக்கு பல நாள்லாம் பழக தேவையில்லை சில நிமிடங்களே போதும் அவள் என் கூட இருந்த ஒவ்வொரு நொடியும் என்னால் மறக்க முடியாது நான் அவளை என் என் மனசுக்குள்ளே மனைவியாகவே கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அவ அவளோட கடைசி நிமிடங்கள்ல எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருப்பா நான் அவளை நேசிச்சது உண்மைன்னா அவளுக்காக நிச்சயம் ஏதாவது செஞ்சே ஆகணும் என்று மகேஷ் சபதம் போன் கூற மச்சான் உனக்கு கிரிக்கட் பிடிச்சிருக்கு இங்க நம்ம சீனியர் லாயர் மிஸ்டர் ஆவடையப்பன் என்னை வருத்தெடுத்துட்டு இருக்கார் நீ போய் அந்த பெரியவரை பாத்தியா இல்லையான்னு கேள்வி மேலே கேள்வியாக கேட்டு சா இருக்கார் நீ முதல்ல அவரை போய் பார்த்து அட்டண்டன்ஸை போடு என்று ஆதி சொல்ல இல்லடா நான் இப்போ நேராக தஞ்சாவூர் ஜிஹெச்சுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போக போறேன் என்று மகேஷ் உறுதியாக சொல்ல அப்பா நல்லவனே நீ எங்கனாலும் போ ஆனா முதல்ல அந்த பெரிய மனுஷனை பார்த்துட்டு போ இல்லனா இங்க இருக்கிற கரடி என்ன கடிக்கும் ஒன்ன அருவாளோட அவங்களே தேடி வருவானுங்க என்று ஆதி எச்சரிக்க போதும் போதும் குளிச்சு முடிச்சுட்டு போறேன் என்று போனை துண்டித்தவனின் மனது மதுவந்தியை நாடிய போதும் எந்திரம் போல் காலை கடமைகளை முடித்து தயாரானான் பாட்டி நான் போய்ட்றேன் என்று விடைபெற்றவன் தனக்காக காத்திருந்த வாடகை காரில் ஏறி அமர்ந்தான் அவன் மனதிலும் சிந்தனையிலும் அவளே நிறைந்திருக்க காரும் கிளம்பியது கண்ணுக்கு எட்டிய தூரமெல்லாம் இருந்த பச்சை பசேல் என்ற பரப்பு மற்ற நாள் என்றால் அவனை ஈர்த்திருக்கும் தஞ்சாவூரின் புறநகர் பகுதியில் அமைந்திருந்த அந்த வெள்ளை மாளிகைக்குள் காரும் புகுந்தது ஏதோ கச்சி மாநாடு போல் பதினைந்து இருபது பேர் வெள்ளை நிற வேஷ்டி சட்டையில் அந்த தோட்ட பகுதியில் கூடியிருக்க டாக்ஸியை உள்ளே பார்த்தவுடன் அதை மறித்து அவர்கள் நிறுத்த அவர்கள் ஒவ்வொருவரின் முகத்தை பார்த்த போதும் ஆதி கொடுத்த பில்டப் எல்லாம் சரியோ என்றே தோன்றியது ஏ வண்டிய நிறுத்தியா யார் அது உள்ள என்று அந்த முரடன் காரை தட்ட பயந்த டாக்ஸிக்காரன் அண்ணே நம்ம ஐயா பக்கம் வந்திருக்காங்க அதானே காரை உள்ள விட்டேன் இதோ எடுத்துறேன் என்று மகேஷ் இறங்க முன் இறங்கும் முன்னே அவனை தள்ளிவிடுவது போல் இறக்கிவிட்டு அங்கிருந்து பறந்து சென்றிருந்தான் டாக்சிக்காரன் மகேஷ் பார்வையை அங்கு சுற்றி எடை போட ஒரு பக்கம் மாட்டுத் தொழுவம் ஒரு பக்கம் குமிக்கப்பட்டிருந்த நெல்மணிகள் அதேபோல் அடுத்த பக்கம் ஈட்டி அறுவால் கத்தி என குமிக்கப்பட்டிருந்தது தம்பி யார் நீங்க யார பார்க்கணும் என்று அந்த கூட்டத்தில் ஒருவன் கேட்க ஐயாவை பார்க்கணும் சென்னை வக்கீல் ஆவடையப்பன் சாரோட அசிஸ்டன்ட்னா ஐயா ஒரு கேஸ் விஷயமா வர சொல்லியிருந்தாங்க என்று அவன் விவரத்தை சொல்லி முடிக்க அட வக்கீல் தம்பியா வெள்ள சட்ட பேண்ட் போட்டிருந்தீங்கன்னா உடனே கண்டுபிடிச்சிருப்போம் மன்னிச்சிருங்க தம்பி உங்களுக்காக தான் ஐயா ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க வாங்க என்று சுருட்டை முடியுடன் கரடுமுரடாக தாடியை வைத்திருந்த அந்த முரடன் அவனை வெள்ளை மாளிகையின் மாடிக்கு அழைத்துச் சென்றான் அந்த பெரியவரின் அறையை நெருங்கும் முன் ஒருவன் அவனை தடவி பார்த்து சோதனையிட்டான் ஆ போகலாம் என்று மகேஷ் செக்யூரிட்டி செக்கில் பாசாக ஒரு வழியாக அந்த கூடலிங்கம் ஐயாவின் தரிசனம் அவனுக்கு கிடைத்தது பார்ப்பதற்கு ஆனந்தராஜ் சாயலில் நெற்றியில் விபூதி விபூதிப்பட்டையுடன் பளிச்சென்ற வெள்ளை வேஷ்டி சட்டையில் நின்றார் வாங்க தம்பி வாங்க உட்காருங்க ஆவடையப்பன்ட்டை ஒரு திறமையான வக்கீலாக பார்த்து இங்கே அனுப்ப சொல்லி கேட்டிருந்தேன் அவன் உங்கள் பேரை தான் சொன்னான் தம்பிக்கு எந்த ஊர் அப்பா என்ன பண்ணுறாங்க நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாம் சென்னையில் ஐயா ஆனால் எங்களுக்கு பூர்வீகம் தஞ்சாவூர் தான் அப்பாவும் வக்கீல் தான் ஓ அப்படியா அப்போ நம்மூர்காரங்களிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் தம்பி எங்கள் பாட்டை காலத்துலேருந்தே நாங்கள் ஜமீன்தார் வகையராவை சேர்ந்தவங்க எப்பவுமே நிலத்துக்கோ செல்வத்துக்கோ எங்களுக்கு பஞ்சமே இருந்ததில்லை இப்போ ஒரு அகராதி பிடிச்ச பக்கி நம்மளை சிக்கலில் மாட்டி விட்டுருச்சு நம்ம கிட்டே இருக்கிற நிலமெல்லாம் மற்றவங்ககிட்ட இருந்து கையகப்படுத்துனதுன்னு கேஸ் போட்டுருச்சு நம்ம பயலுக அவசரப்பட்டு உடனே அவனை போய் போட்டானுங்க அது இன்னும் கேஸை சிக்கலாக்கிடுச்சு அந்த கொலை கேஸ் எல்லாம் நாங்கள் அசால்ட்டாக சமாளிச்சிட்டோம் ஆனால் இந்த நிலத்தை பற்றின கேஸ் தான் ரொம்ப குடைச்சல் கொடுக்குது மகேஷ் மனதுக்குள் ஆதியை கருவி கொண்டிருந்தான் இருந்தான் நிஜமாவே பெரிய ரவுடி கூட்டமாக இருப்பாங்க போல கொலையெல்லாம் அசால்ட்டாக சொல்றாங்க என்று தோன்ற ஏ காட்டமுத்து இங்கே வாடா ஐயா கேட்குற விவரத்தை எல்லாம் எடுத்துக்காட்டு என்று சொல்ல இரண்டு மூன்று மூன்று பெரிய ஃபைல்கள் மகேஷ் முன் வைக்கப்பட்டது மகேஷ் அதை ஆர்வமாக திறந்து பார்த்து விட்டு சரிங்க ஐயா இதை நான் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் படிச்சுட்டு வரட்டுமா என்று நிதானமாக கேட்க அந்த பெரியவரின் முகம் கருத்திருந்தது என்ன தம்பி நக்கலா இதெல்லாம் முக்கியமான ரெக்கார்டு இங்கிருந்து ஒரு பேப்பர் வெளியே போக முடியாது சாரி சார் எனக்கு இன்னைக்கு எதிர்பாராம ஒரு அவசர வேலை வந்துருச்சு நாளைக்கு வந்து ஆரம்பிச்சிடட்டுமா என்று சற்று தயங்கி கேட்க அவனை ஏற இறங்க பார்த்த அந்த மனிதர் சரி போங்க ஆனா இன்னைக்கு மாதிரியே நாளைக்கும் நல்லவனாயிருப்பேனான்னு சொல்ல முடியாது என்று அவர் அங்கிருந்து சென்று விட மகேஷும் தாமதிக்காமல் அங்கிருந்து பறந்து விட்டான் அவன் நேராக சென்ற இடம் தஞ்சாவூர் பொது மருத்துவமனை அங்கு ரிசப்ஷனில் செய்தித்தாளையும் காட்டி மதுவந்தி என்ற விவரம் கேட்க ஓ நேத்து வந்து ஆக்சிடென்ட் கேஸா அந்த பெண்ணோட பாடியை நேத்தே அவங்க வீட்ல வந்து வாங்கிட்டு போயிட்டாங்களே எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு வேறு ஏதாவது விவரம் வேணும்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டுக்கோங்க என்று முடிக்க மகேஷும் தாமதிக்காமல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு விரைந்தான் அங்கிருந்த உயர் அதிகாரியிடம் குட் ஆஃப்டர்நூன் சார் ஐ எம் மகேஷ் ஃப்ரம் சென்னை அட்வொகேட் என்று அவன் காடையும் காட்ட உட்காருங்க சார் என்ன வேணும் என்றார் அவன் செய்தித்தாளை காட்டி சார் இந்த ஆக்சிடெண்ட் பற்றி கொஞ்சம் விவரம் வேணும் இந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான் எனக்கு என்னமோ இது ஆக்சிடென்ட் தானான்னு சந்தேகமாக இருக்குது என்று மகேஷ் சொல்லி முடிக்க சார் இது ஆக்சிடென்ட் தான் அவங்க வீட்டிலே ஒத்துக்கிட்டாங்க அவள் பாடியையும் அவங்க கிட்ட ஒப்படைச்சாச்சு கேஸும் க்ளோஸ் பண்ணியாச்சு சார் நீங்கள் ஒரு அட்வொக்கேட்டை பேசிகிட்ருக்கீங்க இது விபத்து கிடையாது நிச்சயம் கொலை தான் அதுக்குரிய கம்ப்ளைண்டை நான் கொடுக்குறேன் என்றான் மகேஷ் ஓ தாராளமாக கொடுங்க ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா அப்பா கிட்ட ஒரு லெட்ரு வாங்கிட்டு வந்துருங்க உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்லுங்கள் இல்ல குறைஞ்சது என்ன அடிப்படையில் கொலைன்னு சொல்றீங்க என்ன சொல்லுங்க என்று அந்த அதிகாரி திருப்பி கேட்க இப்போது மகேஷ் தான் திணறி போனான் மகேஷின் சோர்ந்த முகத்தை பார்த்தவர் மேலும் தொடர்ந்தார் சொல்லுங்க சார் நீங்க வக்கீலாச்சே உங்களுக்கு தெரியாத சட்டமா அதுக்குரிய ஆதாரம் விவரத்தோட வாங்க நிச்சயமா மறுபடியும் கேஸ் எடுக்கலாம் உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா அவங்க அப்பா பாவம் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மனநிலையும் சரியில்லாம இருக்கும் போல அதுவாக வீட்டை விட்டு அடிக்கடி ஓடி ஓடி போயிடுமா பொம்பளை பிள்ளைக்கு மனநிலை சரியில்லைன்னு பேப்பரில் அதை வேற பெருசாக போட்டுருவாங்க அதனால் கேஸை அப்படியே முடிச்சுடுங்க எங்களை தயவுசெய்து தொல்லை பண்ணாதீங்க தொல்லை பண்ணாதீங்கன்னு கேஸை முடிச்சுட்டு சென்னைக்கு போயிட்டாங்க என்றார் அந்த அதிகாரி அதை கேட்ட மகேஷ் நம்ப முடியாமல் நின்று கொண்டிருந்தான் நன்றி நேர்களை இனி அடுத்த பகுதி திங்கள் அன்று தொடரும் உங்கள் கருத்துக்களை மறவாமல் பதிவிடுங்கள் அதனுடன் பகிரவும் செய்யுங்கள் நன்றி